வருகின்ற நவம்பர் 19ஆம் தேதி 60 திருமணங்களை கீதா பவன் ட்ரஸ்ட் சார்பிலே நடத்துவதென்று முடிவு செய்து அந்த திருமண ஜோடிகளுக்கு உண்டான சுயம்பர நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி இந்த சுயம்பரம் நிகழ்ச்சிக்கு பிறகு முறையாக அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை ஏற்படுத்தப்பட்டு திருமணமான பிறகு அவர்கள் தம்பதியராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொண்டு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவிலே திருமணங்களை நடத்திட இருக்கின்ற 12வது நிகழ்வு 1350 ஜோடிகள் இதுவரையில் திருமணம் முடித்திருக்கின்றார்கள் என்றால் இது வரலாற்றிலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் வாரியத்தை பொறுத்தளவில் அந்த துறை கடந்த காலங்களில் அமைச்சர்கள் கையிலே இருந்த நிலையை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் என் உள்ளத்தை அபகரித்தவர்கள், உணர்வால் பின்னி பிணைந்திருப்பவர்கள் என்ற உணர்வோடு அந்த துறையை நம்முடைய முதலமைச்சர் அன்பிற்கினிய தளபதி அவர்களுடைய துறையிலே இணைத்து கொண்டு பல்வேறு புரட்சிகரமான சாதனைகளை செய்து வருகின்றார். அந்த சாதனையில் ஒரு துளிதான் மாற்றுத்திறனாளிகள் திருமண தம்பதிகளில் யாராவது ஒருவர் இருப்பின் அவர்களுக்கு திருக்கோயிலே திருமணம் செய்கின்ற போது கட்டணம் இலவசம் என்று முதல்ல அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருக்கோயில்களில் அவர்களுக்கு திருமண மண்டபத்திற்குண்டான கட்டணம் இலவசம் என்று பிறகு அறிவித்தார். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2023-24ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்ட அறிவிப்பிலே மாற்றுத்திறனாளிகள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய திருக்கோயில்களில் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு 4 கிராம் தங்கத்திலான தாலியும் அவர்களுக்கு கை கடிகாரமும் அவர்களுக்கு புத்தாடைகளும் சீர்வரிசைகளும் தாய் வீட்டு சீதனமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் நம்முடைய முதல்வர் அன்பிற்கினிய தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த மாற்றுத்திறனாளிகள் வாழ்விற்கு சொல்லுவார்கள், இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுக்க வேண்டும் என்று. நல்ல நிலையில் இருக்கின்ற நம்மை போன்றவர்கள் அவர்கள் வாழ் உயர பாடுபட வேண்டும் என்று இந்த சுயம்வர நிகழ்ச்சியிலே உறுதி கொள்வோம். நன்றி, வணக்கம்.